வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டி டியூரேஷன் ஸ்கோப் சேலரி இதெல்லாம் பார்க்கலாங்க இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இப்போ ஃபேஷன் டெக்னாலஜினா என்னன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம போடுற தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் டிசைனிங் பண்ணுறது தான் ஃபேஷன் டெக்னாலஜியில் லைக் இப்போது கேப்பில் இருந்து கீழே காலில் போடுற ஷூஸ் வரைக்கும் இப்போ ட்ரெஸ்ஸு பெல்ட்டு ஹேண்ட் பேக்ஸு வாட்ச்சு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல் ஜுவல்லரிஸு இது எல்லாமே டிசைன் பண்ணுறது தான் ஃபேஷன் டெக்னாலஜியில் படிக்க போகிறீங்க இப்போ ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை பேக்கு ஷூஸ் ஆகட்டும் ஸ்லிப்பர் எது நீங்கள் எடுத்துகிட்டிங்கனாலும் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் என்ன ஷேப் கொடுக்கலாம் இது இதுக்கு என்னென்ன ஒர்க் இதில் இல்லை என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியும் மாடர்னாக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணி கொண்டு வர முடியும் இதெல்லாம் நீங்கள் நிறைய திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அதுதான் ஃபேஷன் டெக்னாலஜி இது ஃபுல்லாக தான் ஃபேஷன் டெக்னாலஜியில் படிக்க போகிறீங்க இப்போ நல்ல ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது லைக் ட்ராயிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நிறையா வரும் அப்படிங்கும் கலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்புறம் அந்த கார்மெண்ட்ஸு பொட்டிக்ஸ் வைக்கணும் பிஸ்னஸ்ஸு வந்து கிளாத் சம்மந்தமான பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து தாராளமாக படிக்கலாம் இதில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மஸ்ட்டுங்க ஏன்னா வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஸோ அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியமும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும் மேபி நீங்கள் ஒரு காலேஜில் உங்களுக்கு அதுக்கு உண்டான இதெல்லாம் சொல்லி தருவாங்க பட் நீங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்து படிங்க பிஎஸ்சி டெக்னாலஜி இதில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க இந்த கோர்ஸோட சிலபஸ்லாம் பார்க்கலாங்க எஸ்என்டிஎல் அண்ட் அப்ளைட் லாங்குவேஜ் ஸ்கில் டிசைன் கான்செப்ட் Basic textile, elements of uh, design, fashion model drawing, pattern making and construction, computer application, introduction to fashion, fabric manufacturing, textile graft, basic saying, material studies, environmental studies, Indian textiles, dyeing and printing, fashion, merchandis merchandising and retailing, fashion communication, computer aided design, fashion accessories. லைன் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் கவர்மெண்ட் மிஷினரிஸ் அப்பியரல் ப்ரோடக் ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ட்ராப்பிங் அண்ட் கிரேடிங் ஃபேஷன் ரிசர்ச் இதெல்லாம் தான் இந்த சிலபஸை நீங்கள் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜிஸில் படிப்பீங்க பிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது மாஸ்டர் கோர்ஸ் பண்ணுன்னாலும் பண்ணலாங்க எம்டெக் ஃபேஷன் டிசைனிங் இருக்குது அதுவும் பண்ணலாம் டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்குது அதுவும் பண்ணலாங்க நீங்கள் ஜாப்ஸ் வந்து சாரி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஜாப்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான புது புது ஐடியாஸ்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதுவும் ஃபேஷன் டிசைனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் எந்தெந்த இடம்லாம் என்னென்ன ஒர்க்குக்கு போகலாம் என்னென்ன ஏரியாஸ்லாம் உங்களுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்லலாம் மே மேபி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்க ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது இப்போது டிசைனர் அண்ட் அப் அப்ரண்டிஸஸ் வித் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் பண்ணலாம் பொட்டிக்ஸ் வைக்கலாம் இப்போ நிறையா லேடிஸ் ஜென்ட்ஸும் வச்சுருக்காங்க பொட்டிக்ஸ் வச்சுருக்காங்க கூட நீங்கள் இந்த தையல் மிஷினெல்லாம் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணி ஆள் வச்சு நீங்கள் ஒர்க் பார்க்கலாம் காஸ்ட்யூம் டிசைனராக நீங்கள் போகலாம் ஃபேஷன் ஹவுசஸ்லாம் ரன் பண்ணலாங்க காஸ்ட்யூம் டிசைனர்னால் நீங்கள் இப்போ பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க லைக் நீங்கள் இப்போது சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே போனீங்க அப்படின்னா காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அபவ் ஒன் லேக்குக்கு மேலே தான் சேல்ரி வாங்குகிறாங்க அளவுக்கு உங்களுக்கு தேவை வந்து க்ரியேட்டிவ் மைண்டு உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து இப்போது இது இப்போ மாடனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க அப்படி நீங்கள் வந்து சினிமா துறைக்குள்ள போனீங்கனாலும் நல்லா இருக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளிநாடு வேலைக்கு போகலாம் வெளிநாடு போனீங்கனாலும் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க ஒர்க் போகணுன்னா ஃபேஷன் மீடியாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் லெதர் கம்பெனிஸில் டெக்ஸ்டைல் அப்புறம் மில்லில் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலாம் ஜுவல்லரி ஹவுசஸில் ஃபேஷன் அக்சசரிஸ் டிசைன் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரமோஷன் ஆஃப் ப்ராண்ட்ஸ் மீடியா ஹவுசஸ்லலாம் நீங்கள் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலாங்க ஜாப்வைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிசைனர் ஃபேஷன் ஷோ ஆர்கனைசேசர் இப்போ நீங்கள் ஃபேஷன் ஷோல நடக்கும் நீங்களும் அதை ஆர்கனைஸ் பண்ணலாங்க அண்ட் ஃபேஷன் குவாடினே குவாடினேட்டர் அண்ட் ஃபேப்ரிக் பயர் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்பேரல் ப்ரொடக்ஷன்னா வந்துட்டு இந்த பெல்ட்டு ஷூ பேகு இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதாங்க அப்புறம் கட்டிங் அசிஸ்டண்ட்டு ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் இல்லுஸ்ட்ரேட்டர் கிராஃபிக் டிசைனர் ஃபேஷன் கன்சல்டன்ட் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் மேக்கர் டெக்னிக்கல் டிசைனர் ஷோரூம் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஷோரூம்லேயும் நீங்கள் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலாம் டிசைன் ப்ரொமோட்டர் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபேஷன் ஜேர்னலிசம் பண்ணலாம் டெக்ஸ்டைல் டிசைனர் கிராஃபிக் டிசைனர் பர்சனல் ஸ்டைலிஷ்டாக போகலாம் ஒவ்வொருத்தர் வந்து தனியாக வந்துட்டு அங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தருக்கு மட்டும் ஸ்டைலிஷ்டாக போய் அங்கேயே இருந்துருவாங்க அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் ஃபுல்லாக இவங்களே பார்ப்பாங்க அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் நல்ல சேலரி கிடைக்குங்க ஃபேஷன் கால்மினிட்ஸ் ட்ரை பண்ணலாம் இந்த ஜாப்ஸ்லாம் வந்துட்டு டாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜா ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குதுங்க சேல்ரிஸ் பார்த்தீங்கன்னா அபவ் டுவெண்ட்டிக்கு மேலே தாங்க நீங்கள் இந்த டெக்ஸ்டைலு கார்மெண்ட்ஸ் இந்த கிராஃபிக் டிசைனர் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீனுக்கு மேலே கிடைக்குங்க அண்ட் மற்ற இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்கள் எந்த லைன் போகிறீங்கிறத பொறுத்து உங்கள் சேல்ரி வரும் நீங்கள் மீடியா பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா அபவ் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலே தாங்க கிடைக்கும் மாதிரி நீங்கள் அப்ராட் போகிறீங்க எம்டெக் முடிச்சுட்டு அப்ராட் போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஸ்கோப் இருக்குதுங்க சேலரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அபவ் சிக்ஸ்டி தௌசண்ட் நிறைய பேர் கலிஃபோர்னியா நிறைய இடத்துல வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் ஏன்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் இதே போகாமல் நம்ம கொஞ்சம் ஃபேஷன் டிசைனிங்கும் எடுத்து பண்ணணும் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க முதல்ல பண்ணாமல் இருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் செம்ம ப்ராஃபிட் இருக்குங்க உங்களுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வீடியோவில் நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் படிச்சுட்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஜாப்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஐடியா தரோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் எந்த காஸ்ட்டும் இல்லைங்க தேங்க்யூ ஸோ மச்